நம்மளுடைய ஞானிகளும் ரிஷிகளும் பரமஹம்சர்களும் அத்தனை பேரும் வந்து தங்களை கம்ப்ளீட்டா ஒதுக்கிட்டு மனத்தை எரிக்கிறாங்க. மனத்தை எரிக்கிறதுன்னு ஒரு ப்ராசஸ் பண்ணல, எங்கேயோ ட்ரஸ்ட் மயமா ஒரு இடத்த கண்டுபிடிச்சாங்க. பத்துக்கு பத்து குகைக்குள்ள பதினாறு குரு முழுவதும் இருக்குதோ உலகமே வானாடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா உலகத்து நடுவிலேயே இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாம எதையோ ஒண்ணுத்த பாத்துட்டு மனத்தினுடைய ஒரு துளி எழுச்சி கூட சாதாரண மனுஷன் மாதிரி இல்லாம இருக்கிறதோ அந்த அறிவு பொருளாவே அவங்க மாறிட்டாங்க. அந்த அறிவு பொருள் வந்து நல்லா இனம் கண்டுபிடிக்கப்பட்டு சர்வசாதாரணமாக ஐம்புலன்களையும் அது ஆட்கொண்டிருக்கு, மனமே இல்லாம பண்ணிருக்கு. அப்படி இருந்தா தான் உட்கார முடியும். ஒரு கேம் விளையாடணும், கேம் பிடிச்சிருக்கணும், பிடிக்காத கேம் கம்பல் பண்ண முடியாது. படிப்பு பிடிச்சிருந்தாலும் ஒரு பையன் நல்லா படிப்பான், புத்தகம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படின்னா இவங்களுக்கு என்னவோ ஆயிடுது இல்லையா, ஏதோ ஒரு பொருள். அந்த பொருள் தான் நித்திய அனித்திய வஸ்துன்னா பொருள், நித்திய அனித்திய பொருள் விவேகம். அந்த விவேகம் முழுமையா முடிஞ்சவங்க அவங்க தானே அந்த உபதேசத்தை சொல்ல முடியும். இதெல்லாம் அனித்தியம் கண்டு மிரளாத, உன்னுடைய நிலையிலேயே விட இருக்கு. அதை இப்படி போட்டுக்கோ, இப்படி போட்டு ஆரம்பி, ட்ரஸ்ட் மூலமா ஆரம்பி, அந்த மூர்த்தி மூலமா ஆரம்பி. பார்த்தேன்னா உங்க ஆன்மால போய் உடுங்கிட்டு, ஐயோ இது வந்து நான் வெளியே போக கூடாது, கண்ணே கண் இருக்கு ஆனா உபயோகிக்க வேண்டாம், மனம் இருக்கு உபயோகிக்க வேண்டாம், அதுக்கப்புறம் நீ குடும்ப தலைவி ஆயிரு, என்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆயிரு, பிளேன் ஓட்டுற பைலட் ஆயிரு, வியாபாரி ஆயிரு, இல்லாட்டி வேற ஏதானும் லேபரரா கூட இரு. இது வந்து சூட்சுமோ, கம்ப்ளீட் காமன் சென்ஸோட உச்சம் இங்கேயே இல்ல. இந்த உலகத்திலயும் ஆன்சர் இல்ல, உலகமா இருக்கிற உன் மனத்திலயும் ஆன்சர் கிடையாது. இதுவே பொய்ப்பொருள், சும்மா எழுந்து எழுந்து மறைஞ்சு ஏமாத்திட்டு இருக்கு. இது இந்த உடம்பு இல்ல, முதல் உடம்பு இல்ல, முன் உடம்புகள், ஏகப்பட்ட உடம்புகள், விதவிதமான உடம்புகள் அந்தந்த அறிவுக்கு ஏத்த மாதிரி இருந்திருக்கு. இதுக்கு சாதகம் கூட ரொம்ப கஷ்டம் கிடையாது, பக்கத்திலேயே தான். நம்பு, நம்பிக்கை மலையாக மாறு. ஏன் இருக்கிற கஷ்டத்துக்கு போய் ஸ்லோவா சொல்லணும், ஐயோ இதை விட கூத்து எங்க இருக்கும் அப்படின்னு சிரிக்காதே. ஏளமத்துக்குரிய ஒரு இது இல்ல, இது புரியுதா? இது வந்து அல்டிமேட்டா பாக்குற ஒரு இது சாதனம், அதுதான் விவேகம். இங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வேக்கிங் ஸ்டேட்னுடைய பயம் அத்தனையும் போயிடும். அதுக்குதான் அவர் சொல்றாரு. இப்ப வந்து அந்த வேக்கிங் ஸ்டேட்னுடைய தன்மைகள், அதனுடைய அனித்தியத்தை விளக்கிட்டே போறார், சர்வசாதாரணமா விளக்கிட்டு போறார். ஒன்பதாவது பாட்டு பார்ப்போம். இரட்டைகள் முப்பூடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவா, அவ்வொன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால் கழலும் அவை, கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரே காண். கடைசி கிரக்ஸ் வந்து கலங்கார். கலங்கார்னா என்ன? பயத்துக்கு ஆட்பட மாட்டார்கள். விழிப்பு நிலையில பாத்தீங்கன்னா எல்லாமுமே நம்ம நம்ம மேல போட்ட இமேஜஸ் தான். இமேஜ், ஒரு இமேஜ் வந்து புது புது இமேஜுகளா மாறிட்டே இருக்கும். நம்ம பேசுற ஒவ்வொரு ஆர்குமெண்ட், வாக்குவாதங்கள்லாம் பாத்தீங்கன்னாலே இமேஜ் பில்டிங்கா பண்ணிட்டு இருக்கோம் தெரியும். நான் இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். வேற யாராவது நீ அப்படி இல்ல அப்படி இல்ல சொன்னா, இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி மாத்தி அமைக்கிறதுக்கோசரமே பாடுபடுவோம். அதுக்குன்னு முகமுடியை மேல மேல இழுத்து போட்டுப்போம். இதுதான் கலக்கம். இதுக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தா அவர் தான் பார்க்க சொல்றாரு. கருத்தினுள் கண்டால், கருத்துன்னா உள்ளுக்குள்ள பாரு நீ, விவேகம் பண்ணு அப்படின்ற காமன் சென்ஸ். விவேகம்னா காமன் சென்ஸ், ஷியர் காமன் சென்ஸ். யதார்த்தமா பாக்குறது, ஒரு 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 குழப்பம் வந்தாலும் பாக்குறது, பயம் வந்தாலும் பாக்குறது, எங்க பாக்குறது? தண்ணியே பாக்குறது. பார்க்க தெரியலன்னா நேரம் என்ன பண்ணு, அதை பார்க்கவே பார்க்காத. ஆழ்ந்த உறக்கத்துல வந்து ஒண்ணுமே இல்ல. அந்த 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 இடத்துக்கு வந்து ஒரு சுவாமியை போட்டுக்கோ, அந்த இடத்துல ஒரு ஸ்லோகத்தை வச்சுக்கோ, ஒரு நாமத்தை வச்சுக்கோ, அது சொல்லிண்டே இரு. கொஞ்ச நேரம் சொல்லி அது எவ்வளவு இன்டென்ஸா போறியோ
இந்த குழப்பம் இல்ல அப்படியே தூக்கி உறிஞ்சு அப்படியே தன்னை காமிக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லை, இல்லாதத போட்டு நம்ம மேல மேல குடஞ்சி குடஞ்சி இன்னும் நிறைய மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து இங்க என்ன ஆன்சர் கிடைக்க போறது இல்ல, அங்க பண்ண இது இல்லவே கூடும். அதுதான் அந்த நிலை, அந்த நிலைதான் தூக்க நிலை, முடிஞ்ச நிலை, கம்ப்ளீட்டா குடஞ்சோம். உனக்கு உண்டானது உன்னுடைய பிறப்பு, உன்னுடைய பல கோடி பிறப்புகள், இனிமே இருக்கிற பிறப்புகள் அத்தனையிலையும் ஞானமா முடிய போது தூக்க நிலை, தூக்க நிலையா போய் மாறதுதான் ஞானம். அதுக்கு இப்ப ஆரம்பிச்சிரு, நம்பி ஆரம்பிச்சிரு, அதோட காமன் சென்ஸ் கூட உனக்கு புரிய வரும். நீ ட்ரை பண்ண வேண்டாம், நம்பி இதை பண்ணு. மூர்த்தி மூர்த்திக்கு உண்டான பேரு இன்டென்ஸா சொல்லணும், சத்தியமா நினைச்சு. ஏன்னா சத்தியம் தூக்கத்துல இல்லாம இருந்த, அதுக்கு பதிலாக மூர்த்தின்னு போட்டுக்கோ. அந்த ஹோல் ஸ்டேட்டையும் ஒரு ஒரு சுவாமி. அதுக்கு இப்ப நீ வந்து மனம் வேற இருக்கு, அந்த மனத்தை வச்சு இந்த நல்லா இது இதுதானே இருந்தேன், இது எல்லாம் கம்ப்ளீட்டட் தானே. தூக்கத்துல நான்ன்றவன் கிடையாது, அதுக்கு பின்னாடி அந்த முகம் கிடையாது, அந்த உடம்பு கிடையாது, ஆண் கிடையாது, பெண் ஒண்ணுமே இல்ல. ஆனா கம்ப்ளீட்டட் என்ன கம்ப்ளீட்டட், எல்லாமே சர்வ பிரபஞ்சம் அந்த புள்ளிக்குள்ள போய் இருட்டுல போய் மூழ்கி இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அது இருட்டு கிடையாது, அதனோட சீக்ரெட் வந்து வரும். ஏன்னா நீ அதுக்குள்ள போனாலும் வரும், போனாலும் வராது. அதுதான் விவேகத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுல வந்து இரட்டைகள் முக்கூடிகள், இரட்டைகள்னா என்னென்ன, இரட்டைகள் பகல் பொழுது இரவு பொழுது, பகல் பொழுது இரவு பொழுது, இந்த மாதிரி ஸ்தூலத்தில் ஆண் பெண், அறிவு நிலைகள்ல அறிவற்றவைகள், அறிவுள்ளவைகள், அறிவற்றவைகள், கரெக்டா, எல்லாம் ஸ்தூல காட்சியிலேயே இருக்கு. எனர்ஜின்னு சொல்றோம், மேட்டர் சொல்றோம், எனர்ஜி வேற ரூபம், திரவம் சொல்றோம், திடம் சொல்றோம், எல்லாம் இரட்டைகள் தானே, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஆப்போசிட் மாதிரி இருக்கு இல்லையா. இது வந்து ஸ்தூலத்துல, ஸ்தூலம் தான் என்ன, பௌதீக பிரபஞ்சத்துல. இரட்டைகளா இருக்கு ஸ்தூல பொருட்கள், ஆண் பெண்ல இருந்து பகல் இரவுல இருந்து இப்படி எல்லாம் ஸ்தூல பொருட்கள்லயே இருக்கு. ஒரே மரம் வந்து பலவிதமான பர்னிச்சரா மாறு இல்லையா, அது ஒரிஜினல் மரம்ன்றோம், இது வந்து சேர்ன்றோம், புரியுதா, நீருன்றோம், நெருப்புன்றோம், ஆப்போசிட் மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஸ்தூல இரட்டைகள். சூக்ஷ்ம இரட்டைகள்னா என்ன, குணங்கள் சம்பந்தப்பட்டது அத்தனையும், கோபம் சாந்தம், மகிழ்ச்சி துன்பம், நல்லது கெட்டது, அது ஆளுக்கும் சேர்த்துப்போம், நல்லவன் கெட்டவன், நல்ல பெர்ஃபார்மர், நான் பெர்ஃபார்மர், சுட்டறிவுல இன்டெலிஜென்ட், சுட்டறிவுல இடியட், முட்டாள், இந்த மாதிரி குண சம்பந்தமா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு இல்லையா. ஏன்னா எல்லா தன்மைகள்லயும் மனம் மாறிண்டே இருக்கு. என்ன என்ன ஏமாத்தினான்னா, நான் அவனை நெக்ஸ்ட் இஷ்யூல நான் அவனை ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரி அந்த சைட் போகுது. ஏமாத்தப்பட்டேன் அப்படின்றது இருக்கு, ஏமாத்தினவன், ஏமாத்தப்பட்டவன். இப்படி பாத்தீங்கன்னா நுணுக்கமா வந்து உள்ளுக்குள்ள உணர்ச்சிகளாக இருக்கு. இது பேர் இரட்டைகள் பேர், இரட்டைகள் எல்லா லெவல்லையும். முப்புடிகள், முப்புடிகள்னா என்ன, ஒரு ஒரு இயக்கம் வந்து இயங்குபவன் ஒருத்தர் இருக்கணும், அப்புறம் இயங்கும் தன்மைன்னு ஒன்று இருக்கணும், அந்த விதமான இயக்கம் நடக்கும். பார்ப்பவன் பார்க்கும் தன்மை, பார்க்கப்பட்ட காட்சி, காட்சிய தனக்குள்ள வச்சின்று மனத்தில் அந்த நாட்டமா இருந்து பார்ப்பவன் இருக்கான். என்னப்பா அந்த விஷயத்த நான் சொன்னேன், கவனிச்சியா, நான் பார்த்தேன், பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, பண்ண முடியாதுன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்க, பண்ணிட்டேன்னே சொல்லிடுறீங்கன்னு வச்சுங்க, உள்ளுக்குள்ள அந்த நாட்டமா பார்ப்பவனா அந்த இயக்க இயங்கத்தினுடைய மூலம் வந்து அந்த உடலாவோ மனமாவோ இருக்கு, புரியுதா. அது உங்க வேலைக்காரனா இருக்காம வச்சுங்க. ஒரு செடியை மாத்தி வைக்க சொன்னீங்க, என்ன அது மாத்தி வச்சுட்டியா அப்படின்னா, மாத்தி வச்சுட்டேன்னு சொல்லப்பா, அது ஒரு ஸ்தூல இயக்கம்.
அந்த செடியை மாற்றுபவனா அவன் இருக்கான். மாற்றும் தன்மைன்னு ஒரு செயல் இருக்கு. மாற்றி முடித்து அந்த செயலை எடுத்துட்டு வேற செடி வச்சதுன்னு அந்த நிகழ்வா அது முடிஞ்சது. இது வந்து ஒவ்வொரு புள்ளியிலையும் இப்படி முப்புடிகளா இருக்கு. இந்த இந்த உள்ள இருக்கிற தனிமையான இண்டிவிஜுவலிட்டி இப்படி இருக்கு. ஒவ்வொரு புள்ளியிலையும் இந்த மாதிரி ஃபைல் தான் ஒன்னு ஒன்னும். அந்த ஃபைலுக்குள்ள செய்தவர்கள் ஏமாந்தவர்கள் இரட்டைகளா இருக்குது. புரியுதா? ஏமாந்தவனா எப்படி ஏமாந்தேன்னு ஒரு பெரிய கதை இருக்கும், சார்ஜோட இருக்கும் உள்ள. அது எப்ப பவுன்ஸ் ஆகலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அடுத்த சிச்சுவேஷன்ல அந்த ஆள் வந்து மாட்டினானா, இப்ப அவன் அவன் ரிசீவிங் டைம்னு வச்சுங்க, அவன் வந்து திருப்பி உங்களை வந்து பார்க்க வரா வச்சுங்க. அண்ணன் இல்ல என்ன ஏமாத்தினில்ல, சரி இப்ப உனக்கே தெரியாம ஒன்னு ஏமாத்துறப்ப வந்து நல்லா மாட்டினேன் அப்படின்னு வந்து ஏமாந்தவன் ஏமாற்றுபவனாக இப்ப மாறி இருப்பான். புரியுதா? ஏமாற்று இப்ப ஏமாற்றுபவன் ஏமாற்றுறதுக்கு ஒரு தன்மையை வச்சிருப்போம். அது முடிச்சு அவன் அவங்க ஏமாந்துருப்பான். புரியுதா? இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே அந்தந்த உணர்ச்சிகள் வந்து அந்த ஏற்ற இறக்கங்களோட நுட்பமா ஃபைல்ஸா இருக்கு. தீஸ் ஃபைல்ஸ் கேன் நெவர் பி டிலீட்டட். ஏன்னா விழிப்புதல சத்தியம், வாழ்வன் சத்தியம். ஏன்னா அந்த உண்மை நமக்கு தெரியல, மறைப்பு காட்பட்டிருக்கோம். இந்த மறைப்பு விலகுதல் எதுவுமே இல்லாம ஆழ்ந்த உறக்கத்துல சுவச்சமா ஒண்ணு இருந்தது அப்படின்னு ஒரு உபதேசத்தினாலயோ சாது சம்பத்தினாலயோ கூட அவன் தெரிஞ்சுக்கல. புரியுதா? எது வந்து இவனுக்கு இதெல்லாம் உடச்சு காமிக்குதுன்னா சத்சங்கம். சத்சங்கம் உடச்சு காமிக்குது. அது வந்து உடச்சு காமிக்குதுன்னா அது உடனே நம்பிக்கை மையமா அதை ஏங்கி அது மூலமா தெளிவுபடுறதுதான் அங்க விவேகம். அந்த தெளிவானது உண்மை பொருளை காமிக்கும். உண்மை பொருள்ல நிக்கிறது விசாரம், அப்புறம் அதுவே அனுபவம் ஆக்கிக்கிறது வாழ்க்கை. அதுவே அனுபவம். இங்க வந்து உடம்பு எங்கேயும் போறது இல்ல, மனம் எங்கேயும் போறது இல்ல. என்ன பொய்கள் அவைகளுக்கு அது போற மாதிரி தெரியுது போறது கிடையாது, வரா மாதிரி தெரியுது வரவும் கிடையாது. செய்பவர்கள் யாரும் இல்ல உள்ள. உப்புடிகள்ல பார்ப்பவன் பார்க்கும் தன்மை பார்க்கப்பட்ட காட்சி தான். பார்ப்பவனுக்குள்ள எல்லாம் சகலம் நடக்கும். என்ன பழைய பயன் இது? ஓல்டு வைன் என்ன நியூ பாட்டில் தான் ஒவ்வொரு மொமெண்ட் விழிப்பு நிலை. உடம்பு கூட பர்த்து கூட அப்படித்தான். புதுசா பிறந்த பாதை நினைச்சுட்டு இருப்போம். ஏகப்பட்ட வினைகளோட உள்ள இருக்குது. எஃபெக்ட்ல தான் தெரிய போறது. இப்பத்திக்கு தெரியுற எஃபெக்ட் என்ன, யார் ஜாடை எப்படி இருக்கு அவ்வளவுதான். உள் ஜாடை எல்லாம் வெளியில வரும் அப்புறம் அதே வந்து படுத்தும். என்ன மறைப்பு தான் இங்க எல்லாமுமே மறைப்பு. ஹிடன் பவர். அதனாலதான் சமஷ்டின்னு சொல்லப்படுற பெரிய பிரபஞ்சமே மாயின்ற ஒரு ஈஸ்வரன் வந்து மறைச்சுட்டு இருக்காரு. அந்த ஈஸ்வரனையும் ஏவுவது வந்து ஆக பொருள். புரியுதா? அந்த சென்டர் தாங்க, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற சென்டர் தான். ஒரு பொருளாவே தெரியாம, ஒரு உடம்பாவும் இல்லாம, ஒரு உணர்ச்சியாவும் இல்லாம, மனமே அற்று இருக்கிற ஒரு வெற்று தன்மை மாறி இருக்கிற அந்த பொருள் தான் சர்வமும். சர்வமும் பியாண்ட் டைம், டைம்லெஸ்னஸ் அது. புரியுதா? அதனால இவ்வளவு சொல்ல முடியுது. உன்னுடைய 100 கோடியாவது ஜென்மம் கூட அதுதான். நீ இப்படியே விட்டேன்னா அப்படிதான் கோடி ஜென்மம் வரும். இங்கேயே புரிஞ்சுன்னா வாழ்வாழ்ந்து வாழ்கள் எதிர வாழ்கள்னா விவேகம் ஞானமா மாறி அந்த பொருளாவே இருத்தல். என்ன அழுந்த உலகத்துல எல்லாருமே ஞானிகள். ஆன்ம சுகம்ன்றது பிரம்ம சுகம். தனிமை இல்லைனாலே சுகம். தனிமை தனிமை இருக்கா? உலகம் சத்தியமானதா? நான் சத்தியமானவனா பத்தின இந்த உணர்ச்சி பார்க்கறவனே ஃபர்ஸ்ட் சத்தியமா? யாருக்கு தெரியுது உலகம் எனக்குன்னு வரும். அந்த எனக்குன்றது மனம். பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு ஸ்டில் இமேஜஸ் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கு ஒவ்வொரு கணமும். இதுதான் இதனுடைய நுட்பம். ஒவ்வொரு புள்ளியிலையும் இந்த முப்படிகள் நடந்துட்டு இருக்கு, இயக்கங்கள் நடந்துட்டு இருக்கு. செய்பவன் செய்யும் தன்மை செயல் அப்படின்ற மாதிரி எல்லா புள்ளியிலும் நடக்கிறது. இது எல்லாமுமே ஒன்று பற்றி இருப்பவாம். அந்த ஒன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால் கலனும். அதை கண்டவரே உண்மை கண்டார், கலங்காரே கான் அப்படின்றார். இப்ப வந்து யாருக்கு இது, யாருக்கு இந்த இப்ப வந்து இரட்டைகள் எனக்கு இது பிடிக்கல, பிடிக்கலன்னா வந்து ஒன்னுத்தனோட ஆப்போசிட், பிடிச்சதுனோட ஆப்போசிட். இதா பிடிச்சு பண்ணி பார்த்து அது பிடிக்காம போயிடுது உங்களுக்கு. அதனால இப்ப எடுத்த இடத்துல பிடிக்கல வந்துருக்கு. பிடிக்கல போல்றவங்க ஆக்டிவா இருக்கு, வேணும் வேணான்ற மாதிரி. புரியுதா? இரட்டைகள்ல
எப்ப பாரு ஏதோ ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இருந்துட்டே இருக்கும், விழிப்பு நிலை பூரா இருந்துட்டே இருக்கும், இரட்டைகளினுடைய இன்ஃபுளுயன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அந்த ரெண்டுத்துக்குள்ளதான் ஒரு சென்டர்ல ஒரு ஆள் எப்ப பாரு தவிச்சுட்டே இருப்பான், வரலாமா வேணாமா, பேசலாமா கூடாதா, நல்லதா கெட்டதா, விலை கம்மியா இல்லட்டி இவன் ஏமாத்துறானா, புரியுதா? எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க பயம், ஏமாந்துட கூடாதுன்ற பயமே குழப்பத்தில் இருக்கும். இப்ப பாரு இன்னும் நாலு கடை விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி கால் கடுத்து நடப்பீங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா 5 ரூபாய் 10 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா வித்தியாசம் இருக்கும். 1 மணி நேரம் சுத்திட்டு பிறகு முதல் கடை தான் 10 ரூபாய் கம்மியா கொடுக்கும், மீது எல்லாருமே 5 ரூபாயாவது ஜாஸ்தி. திருப்பி உங்களையே நொந்துப்பீங்க, புரியுதா? ஏன்னா சிறு குழப்பம், ஆனா இது எல்லாமே முக்கியம் இல்லையப்பா. இவனே வந்து இந்த பொருள் சம்பந்தப்பட்டு இவ்வளோ இவ்வளோ நட இவ்வளோ குழப்பம், இவனே அங்க இல்லையப்பா. அதுதான் கருத்தினுள் காண்பது, புரியுதா? அவனே அங்க இல்லையே அப்படின்னு வந்து உள்ள பாரு. கருத்தினுள் கண்டால் எல்லாம் ஒன்றை பற்றி இருக்கும். எதை பற்றி இருக்கும்னா, இந்த பொய் முகமொழி போட்டுட்டு அகல் பயமானது அகந்தையின்ற முகமொழியை போட்டுண்டு அறியாமையை கூடையே வச்சுட்டு, அறியாமைன்றது என்ன, ஏமாத்திடுவாங்க, நம்ம ஏமாந்துருக்கோம், பக்கிறத பணம், நாலெட்ஜ், டைம், இமேஜ், நிறைய வகையில. ஏன்னா இதை தவிர ஃபைல்ஸ் வேற ஒன்றும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. உலகம் போகிற இப்பேற்பட்டவரும் கிடையாது, புரியுதா? சைஸ்ல வேணா பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும், அவ்வளவுதான். இவ்வளவுதான் இயக்கம். எதை பிடிச்சின்னு இதெல்லாம் நிக்கிறதுன்னு பாரு, பார்த்தா பயம்தான் பிடிச்சின்னு நிற்கும். பயத்தினால இந்த ஈகோன்னு ஒண்ணு தனியா வந்து குழம்பினவன் பாசை சேமிக்க முனைபவன். ஏன்னா நிறைய விட்டுட்டேன், வேற எதுலயும் விட்டுட்டேன், இதெல்லாம் பிடிக்கணும்னு நீ நினைக்கிறப்போ, புரியுதா? அதுதான் இப்ப ஒண்ணு தூண்டி இருக்குப்போ. ஐயோ நான் நிறைய விட்டேன், குடிச்சா ஒண்ணு 1 பைசா கூட விட மாட்டேன் அப்படின்னு இப்ப கங்கணம் கட்டின்னு இறங்கியிருக்க சின்ன விஷயத்துல இருந்து. உன்னையே அப்படி சேமிக்க பயந்து சேமிக்க முனைபவனா ஆக்கிடுது, அதுதான் உன்னை இயக்கிட்டு இருக்க போகுது. இந்த சைடு இல்லாட்டி இந்த சைடு இரட்டைகள்ல அது யாருன்னு பார்த்தேன்னா, யாருக்கு இந்த சேமிப்பு, யாருக்கு இந்த ஏமாற்றம் அப்படின்னு பார்த்தேன்னா ஒண்ணுமே இருக்காது. கருத்தினுள் கண்டால் கழலும் அவை, எது கழலும், இயக்கமும் கழலம், முப்புடிகளா இருக்கிற இயக்கம் கழலம், அந்த இரட்டைகளும் கழண்டுடும். பாத்தீங்கன்னா சுவச்சமா ஒரு ஸ்தானம் இருக்கும், அந்த ஸ்தானம் என்ன ஸ்தானம், ஏற்கனவே ஆழ்ந்த உறவுல இருக்கிற கம்ப்ளீட்டட்னஸ், கம்ப்ளீட்டட்னஸ். அது ஒரு தனி உடம்பு கிடையாது, அது தனி ஒரு உணர்ச்சி, ஏமாந்த உணர்ச்சி கிடையாது, தனியா குழம்பின உணர்ச்சி கிடையாது. சர்வசாதாரண அப்பதான் கலக்கம் போகும், வேற எங்கேயுமே கலக்கம் போகாது, வேற என்ன வேணாலும் போக. ஆணி வேர்ல நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சொச்சமா இருந்த ஒரு தனி உடம்பாகவும் இல்லாம தனி மனமாகவும் இல்லாத ஒரு பெரிய பொருள், அதுதான் நாமும் தெரியும்போது இதெல்லாமே கரண்ட் ஒண்ணும் இல்லையா. கண்டவரே உண்மை கண்டார், கலங்காரே கான், புரியுதா? அதனாலதான் இரட்டைகளாலதான் சூழப்பட்டது, பௌதீக ஸ்தூல இரட்டைகள், சூக்ஷ்ம இரட்டைகள். ஒருத்தனை நல்லவன் போட்டுக்கிறோம், ஒருத்தனை கெட்டவன் போட்டுக்கிறோம், இவன் குழப்பக்காரன் போட்டுக்கிறோம், இவன் தெளிவானவன் போட்டுக்கிறோம், தன்னையும் அப்படி கேட்டகரியில போட்டுக்கிறோம், எல்லா விதத்திலையும் இரட்டைகள் இருக்கு. நாள் பகல்லேந்து எல்லா விதத்திலையும் இருக்கு. இவன் ரொம்ப கெட்டவன் இல்லை, இவன் கொஞ்சம் கெட்டவன், இவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்லாம் அதுலக்குள்ள, புரியுதா? இப்படின்னு கோடிக்கணக்கான ஃபோல்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு எப்போ ஆபரேட் பண்றதுக்கு, இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. நீ மாட்டிக்காத, சுத்தமா இந்த ஆட்டமே பொய்யாட்டம், விழிப்பு நிலையே பொய்யாட்டம். இயங்குபவன் என்ன ஃபைலையும் திறக்காரு, யாருக்குன்னு பாத்து. மோஸ்ட் சேம் ஆக்டிவிட்டியா இருக்கும் நீங்க அடுத்த அடுத்த கணம் பண்ற, அது ரிஜிஸ்டரும் ஆகாது, புது ஃபைல் ஓபன் ஆகாது. இதெல்லாம் முக்கியம். விவேகம் செட்டாது, விவேகம் செட்டாதுன்னா என்ன அர்த்தம், வஸ்து தெளிவுபட ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும், வாசனைகள் எல்லாம் அழிய ஆரம்பிச்சிடும், புது வாசனைகள் எதுவும் அக்ரூவ் ஆகாது, சேராது, புதுசா சேர்த்துக்க முடியாது. இதுதான் அதனுடைய சூக்ஷம. இந்த
இந்த 11வது பாட்டு. அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோ அறிவயற்கு ஆதாரம் தன்னை அறிய அறிவறியாமை அறும். எல்லாத்துக்கும் தான் தான் ஆதாரம். தான்றது என்ன? ஆண்டவர் தான். ஆள் இல்லாத இடம், ஆள் இல்லாத இடம் பாருங்க, ஆள் இல்லாத இடம் இல்லை. அங்க வந்து நிரம்புவது டெத்து ஃபைல்ஸ் இதுதான். ஆனா ஒண்ணுமே இல்லாத இருக்கிற இடம் பரிபூரணம். அறிவுனுடைய, பேரறிவுனுடைய, சிற்பொருளுடைய மையம். அதை பிடிக்க முடியலன்னா சுவாமி, நீங்க வந்து தனித்தனியா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பேக்கிங் ஸ்டேட்ட தள்ள முடியாது, ஒட்டு மாத்திரமா எடுக்கணும். வீட்டுல ரொம்ப கொசு தொல்லைன்னா கம்ப்ளீட்டா மூடி வச்சு அடிச்சு தள்ளிடுவாங்க. கிட்டோ ஏதோ ஒண்ணு இல்லையா, புகைய நல்லா விட்டுருவாங்க, எல்லாம் ஓடி போடும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணலாம். இங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன மகாஞானி சுப்ரீம் மாஸ்டர் காமன் சென்ஸ்லயே தான் சொல்லிட்டு போறாரு. சிம்பிள் காமன் சென்ஸ், ஹோலிஸ்டிக் பார்வை, எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக் பார்வை. ஹோலிஸ்டிக் பார்வை கிளியரா இருந்ததுன்னா நானே யாருன்னு தெரிஞ்சா இங்க எல்லா ரோல்லையும் அழகா பொருந்துவேன். எல்லா ரோல்லும் தனியா நான் வந்து பிராக்டிஸே பண்ண வேண்டாம், எதுவுமே தனியா பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஸ்பெஷலிஸ்டே கிடையாது, ஹோலிஸ்டிக்கா ஒரு பொருள் தான் இருக்கு, ஒரு அறிவு தான் இருக்கு. அது இங்க வந்து விஞ்ஞானமோ உலகமோ கூறு போட்டு வியாபார நோக்கத்துல காசு பண்றதுக்கு மாத்திருக்கு. இல்லாட்டி இங்க சர்வசாதாரணமா இந்த ஆன்ம விஞ்ஞானம் சயின்ஸ் நல்லா பரப்பப்படும். இந்த பாட்டுல அறிவுறும் தன்மை அறியாது அயலை அறிவாது அறியாமை என்று அறிவோ அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அறிவுறும் தன்மைன்னா என்ன அர்த்தம்? தூங்கிட்டு இருக்க ஆழ்ந்த உறக்கத்துல அறிவே இல்லை. ஒரு டேபிள்ல வச்சிருக்கிற ஒரு வாழைப்பழம் மாதிரியோ ஒரு உருளைக்கிழங்கு மாதிரியோ லம்ப் ஆஃப் ஃப்ளஷ் என்ன, அதை விட உயிர்ப்பு இது ஜாஸ்தி. என்ன ரத்த ஓட்டம், ஒவ்வொரு மூமெண்ட்டும் கார்பன் டை ஆக்சைடையும் ஆக்சிஜனையும் பிரிச்சு லங்ஸ் மூலமா வெளில அனுப்பிச்சுட்டு பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா அறிவு, அறிவு வந்து உடல் அளவுல அறிவு, புரியுதா? உடலுக்கு ரத்தத்துக்கு உண்டான அறிவும் இந்த அசுத்தங்கள் பிரிக்கப்படுற அறிவும் உயிரை தரித்திருத்தல், உயிரை வைத்திருத்தல் ஆற்று எங்கும் அறிவும் அதை வச்சுட்டு இருக்கிறதும் அதுதான். ஏன் வச்சுட்டு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா இத பத்திய சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரியக்கூடாதுன்னு அடுத்த நாள் வேலையில அவனை கொண்டு போய் தள்ளி அடுத்த நாள் விழிப்பு நிலைய அத்தனை அல்லல்கள் இருக்கு பாத்தீங்களா விட்ட இடத்துல, அது மாதிரியே மாட்டி மாட்டி உருட்டோடி உருளியோடி உருட்டோடி காலத்தை ஓட்டி அப்படியே இன்னைக்கு ஒரு நாள் ஆஸ்பத்திரியில உட்காந்துப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல போக வேண்டியது, டிக்கெட்டை வாங்கிட்டு திருப்பி பீஜங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகுது, பீஜங்கள் போகவே போகாது. ஏன்னா தூக்கத்துல வந்து நகர்ந்து நிக்கிறது, எல்லாருக்கும் ஒரே சுகம் தூக்கத்துல, எல்லாருமே பிரேதம் போல இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே சுகம், மனம் மட்டும்தான் சுகம், மனமே அல்லல். அடுத்த நாள் வந்து அப்படியே உள்ள நுழைய போகுது. இங்க எது நுழையிறது? சுட்டறிவு ஞாபகங்களாகவும் உங்களுடைய இரட்டைகளாகவும் முப்புடிகளாகவும் அடுத்த நாள் நுழைய போகுது. படுத்துட்டு போறவையை கூட விளக்கல, அந்த அறிவு தான் நுழையிறது. அதனால முதல் நிலை அறிவுறும் தன்னை, அறிவுக்கு அப்படியே ஆதாரமா வந்து இந்த உடம்பும் மனசும் சுட்டறிவுக்கு. சுட்டறிவு இருக்கணும்னா கூட பின்னாடி மெய்யறிவு இருக்கணும், ஊரட அறிவு கரண்ட் மாதிரி இருக்கணும். இந்த ஃபேன் வால் ஆனா எட்ஜில் கரண்ட் நிக்கிறது, சுவிட்ச் எட்ஜில் கரண்ட் நிக்கிறது, சுவிட்ச் தட்டி விடனா உனக்கு ஓடும். மனத்துல ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதுதான் ஆஃப் பண்ணப்பட்ட சுவிட்ச் மாதிரி. எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்கு உடம்பு மினிமம் கரண்டோட உயிரா ஓடிட்டு இருக்கு, அதுல வந்து இது பற்றா ஏறும், புரியுதா?
கரண்ட் வந்து அந்த இந்த எட்ஜில் இருந்து சுவிட்ச் மாதிரி இருக்கிற மனம் கண்ட்ரோல் அது வந்து அப்படி ஆன் பண்ண உடனே இது வந்து சுத்த ஆரம்பிக்கிறது, உடல் வந்து சேஷ்டிக்க ஆரம்பிக்கிறது. இந்த அறிவுக்கு ஏத்த மாதிரி உள்ள மனமா சேஷ்டிச்சாலும் உடல் தான், மனமும் ஒரு உடல் தான். சோ மனமே வந்து எங்கேயோ இருக்கு, வாசனையினால திருப்பி அங்க வருது. பத்து வருஷமா பெருங்காய டப்பா யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுல கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் எத்தனையோ வருஷம் இருக்கும். யூஸ் பண்ணாட்டி கூட பெருங்காயத்தை வச்சு யூஸ் பண்ணாட்டி கூட அதுல இருக்கும், இது பெருங்காய டப்பாவாக உபயோகிக்கப்பட்டதுன்னு இருக்கும். நீங்க திருப்பி ஏதாவது மல்லிப்பூவை போட்டு 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 மாத்தோம், அப்ப மல்லிப்பூவும் பெருங்காய மனமும் மாறி மாறி மிக்ஸ் ஆகி வரும் கொஞ்ச நாள். அப்புறம் மல்லிப்பூ மனமாகவே மாறுறது கொஞ்ச நாள் ஆகும். அந்த மாதிரி இங்க வாசனைகள், விதவிதமான வாசனைகள் அப்படியே வந்து சுட்டறிவா அந்த உடம்புக்குள்ள அறிவு அறியாமையா ரெண்டும், புரியுதா, தெரிஞ்சது தெரியாது, நல்லது கெட்டது அப்படின்னு எல்லாம் இரட்டைகள் முப்படிகளா வந்து குடி கொள்றதுக்கு முன்னாடி அதுதானே, அதாவது பேரறிவு ஆன்மறிவு தானே இந்த உடலுக்கு சுட்டறிவாகவும் இருக்க முடியும். அதுதான் இந்த பாட்டு பேஸ். அறிவுறும் தன்னை அறியாது, தன்னைன்றது என்ன, தான் வந்து அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருந்த இந்த இந்த வெறும் விஜிடபிள் மாதிரி இல்லாமல் பூரண அறிவாக இதை விட்டு அகன்று இருந்து அந்த உடலுக்கும் தெம்பை கொடுத்து அந்த உடலையும் தனக்குள் வைத்துக் கொண்டு வேதம் போல இருந்தாலும் வெறும் ரத்த ஓட்டம் தான் போயிட்டு வந்திருந்தாலும் அடுத்த நாள் எழுந்து யாரும் செத்து போயிடுறேன்னு சொல்ல, தூங்கினே நல்லா தூங்கினே நல்லா தூங்கலன்னு சொல்றான். சோ அந்த மாதிரி இருந்தாலும் அதுதான் வந்து இந்த உடலையும் மனத்தையும் சுட்டறிவுக்கு ஆட்படுத்தி உள்ள நுழையுது. எது மூலமா இது நுழையுதுன்னு அதை தெரிஞ்சுக்காம அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அப்படின்னா என்ன, இந்த சுட்டறிவு, புரியுதா, உடம்பு மூலமா பாக்குற கண்ணு, மனசு மூலமா பாக்குற கண்ணு, மனசு மூலமா பாக்குற காது, வாக்கிந்திரியம் பேசுறது, கை கால்கள் சேஷ்டிக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதாடா இன்டெலிஜென்ஸ் அறிவோ. அறிவுறும் தன்னை அறியாது, தன்னை தான் பெரிய பொருள், அதுல போன மாதிரி எல்லாம் தூங்கி கிடக்கு. மனம் மூலமா தான் எழுந்துக்க போறது. மனம் வந்து அயல், அயலால கட்டப்பட்டது உலகத்தாலையும் நீ வச்சு இருக்க உலகத்துல வந்து நான் வந்து பெரிய ப்ரொஃபஷனல், நான் வந்து பெஸ்ட் டாக்டர், நான் பெஸ்ட் ஆக்டர், என்னென்னவோ ஜங்க போட்டு வச்சு இந்த பாடியும் மனசையும் போட்டு பண்ணி வச்சுட்டேன் உன்னுடைய மனமா. நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் என்னுடைய எண்ணில் அத்தனையிலையும் நீ ஜங்க சேர்த்து வச்சிருக்க, அது வந்து உள்ள சரபோது, அது வரத்துக்கே ஆதாரம் இது. தான்ன்றது அறிவு பொருளேன்ற இந்த தான் அறிவுறும் தன்னை அறியாது, இந்த மாதிரி இந்த ஜங்க் உள்ள சேரப்போறது. இதுல கொண்டாட்டம் கைதட்டல், இதுல பணம் மெடலு, இல்லாட்டி ஏழை அகதி பிரச்சனை இப்படின்னு எல்லா இரட்டைகள் முப்புடிகள்லையும் இந்த மாதிரி வந்த இந்த அறிவு அதுவா உண்மை. அறிவுறும் தன்னை அறியாது, அறியாது அது அப்படியே இன்னைக்குமே தெரிய போறது இல்லை அப்படி வச்சுட்டு அயல், இதெல்லாம் அயல், இதுக்கு அந்நியம், இதுக்கு இந்த சுபாவம் எதுவுமே கிடையாது. சுட்டறிவனுடைய எந்த ஒரு இருப்பு தன்மையும் பொய்த்தன்மையும் இல்லாத தன்மையும் அங்க கிடையவே கிடையாது. அந்த மாதிரி அது இருக்கு. அறிவுறும் தன்னை அறியாது, அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோம், டோட்டல் இக்னோரன்ஸ் இது. யூ ஆர் பெர்பெச்சுவேட்டிங் இக்னோரன்ஸ் மொமெண்ட் டு மொமெண்ட் பை நாட் இன்வெஸ்டிகேட்டிங் டிஸ்கிரிமினேட்டிங் வாட் இஸ் ட்ரூ. எந்த அறிவு ட்ரூ, இது அது அதுவா ஆண்டவர கத்துல ஒண்ணுமே இல்லைன்னு தான் நல்லா இருந்தேன். இங்க வந்து என்னென்னவோ இருக்கேன், என்னென்னவோ இருக்கிறதோ நான் என்ன என்ன என்னோட ஃபோல்டர்ல மாறி 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 இருக்கேன். இதெல்லாம் அயல் இல்லையோ, இது எதுவுமே இல்லையா, ஆனாலும் நல்லா இருந்தேன். அதுதான் தூய அறிவு. இதெல்லாம் அறிவே இல்லை, அறிவோ அப்படின்னு க்வெஸ்சன் பண்றாரு. அயலை அறிவது அறியாமை அன்றி அறிவோ,
அடுத்த லைன்ல அதனுடைய நேச்சரை சொல்றாரு. இது அந்த தான் பொருள் அறிவு அயல், அறிவு அறிவு அயற்கு ஆதாரம், அதாவது சுட்டறிவு. தெரிஞ்சது தெரியாதுன்னு போட்டு போட்டு வச்சிருக்கோம்ல, இது இருக்கு, இது வந்து அயல் அறிவு. அயல் அறிவுக்கு ஆதாரம் தன்னை, புரியுதா? இந்த சுட்டறிவுக்கு ஆதாரமா இருக்கிற பேரறிவா இருக்கிற தன்னை அறிய, அது அறிஞ்சாதான் இது ரெண்டும் போகும். இதை தனியா விளக்க முடியாது, விவேகம் தனியா பிராக்டிஸ் பண்ண முடியாது. அந்த காமன் ஃபேக்டரை கொண்டு வந்தோம், எல்லாரோட ஆனந்த உறக்க சுகம், சகல பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய சுக தூக்கத்திலையும் ஆனந்த உறக்கத்துல ஒரு லெவலேசம், ஒரு குணம் குறி கிடையாது, ஒரு மனத்தினுடைய ஒரு நிழல் கூட அங்க கிடையாது. பற்றுன்றது அங்க கிடையவே கிடையாது, வாசனைகள்ன்றது எதுவுமே கிடையாது, நிச்சலனமா இருக்கு. அதை பிடிக்காம அதை அறிய அறிவு அறியாமை அரும், அதாவது அயல் அறிவிற்கு ஆதாரமான தன்னை. ஸ்கிரீன் மாறவே மாறாதுன்னு இது ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. படம் மாறி மாறி வரும், காட்சிகள் மாறி மாறி வரும். அந்த மாதிரி நம்ம கிட்ட அந்த இடம் இருக்கு. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க மழைக்கு இங்க நின்றாதான் தெரியும், அந்த ஸ்கிரீன் தெரியும், புரியுதா? தூய அறிவுக்கு உங்களுடைய சுட்டறிவுடைய எந்த விதமான இதுவும் கிடையாது, அங்க கேள்வியும் கிடையாது, பதிலும் கிடையாது, எதுவும் கிடையாது. சைலன்ஸ் மாறி இருக்கும், ஸ்டில்னஸ் மாறி இருக்கும். ஆனா அதுதான் இடம், அதுக்குதான் என்ன பண்ணும், ஆழ்ந்த உலகத்துல நீ பேசினியா, உன்னுடைய இருப்புக்கு அங்க ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இந்த வேக்கிங் ஸ்டேட் தான் வந்து எழுந்து ஒட்டி வெட்டி நான் நன்னா தூங்கல தூங்கினேன் அப்படின்லாம் பேசுறது. ஆனா அங்க ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரமசுகம் இருக்கு. இப்ப வந்து அது எங்க எப்படி போயிட முடியும், அதை வந்து எக்ஸ் போட்டுரு, இல்லாட்டி சுவாமி பேரை கொடுத்துரு, அதுதான் பேஸ். அந்த பேஸ்க்கு வந்து சீக்கிரம் சீக்கிரம் திரும்பறதை விட அதுலயே இரு. ஐத்தீகாரத்தனமா பிராக்டிஸ் பண்ணு, முட்டாள்தனமா பண்ணு, நாளும் போதும் அது இதில் கரை. அயல் அறிவுக்கு ஆதாரம் தன்னை அறிய, அறிவறியாம வேற வேற மாதிரி கடையவே அறிய போகிறது, இல்லாட்டி ஈகோ இருந்துட்டே இருக்கும். இதான் சொல்றாரு இந்த பாட்டுல. அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமே, இப்ப அதை பத்தி விளக்குறாரு. இது என்ன, அறிவு அறியாமைன்றது வந்து ஒன் ஓவர்ஸ் ஓக்கலாம், எழுந்தவனுக்குத்தான் அது, இது தெரியும் இது தெரியாது, புரியுதா? இது புரிஞ்சது இது புரியல அப்படின்லாம் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி ஒன்னு ஒன்னும் துல்லியமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் அது கிடையாது, அற்றது. அதுல டிவிஷனே கிடையாது, டிவிஷனே பண்ண முடியாது. தண்ணியை வந்து டிவைட் பண்ண முடியாத மாதிரி, ஆகாசத்தை டிவைட் பண்ண முடியாத மாதிரி, சூக்ஷமத்தில் அதிசூக்ஷமா இருக்கிற பேரறிவு வந்து டிவிஷனே கிடையாது, டிவிஷன்லெஸ். ஆத்மஸ்வரூபம் ஒன்றுதான், ஒண்ணுதான் ஆத்மஸ்வரூபம். அனாத்மஸ்வரூபங்கள் தான் நிறைய, இதுதான் ஆன்மா வல்லாததுதான் நிறைய. அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமே, அறியும் அது உண்மை அறிவாக, அறிவு நோயிங் டு நோ, தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்காம இருக்கிறது, இதெல்லாம் அந்த அறிவாக. அற்றதுன்னா இதுவே கிடையாது, இந்த ஏரியாவே கிடையாது, வேக்கிங் ஸ்டேட்டே கிடையாது. வேக்கிங் ஸ்டேட் மூலமா நீங்க ஆன்மாவை அறிய முடியாது, யாரும் அறிய முடியாது, அறிபடு பொருள் இல்ல. அது அந்த மேட்ரிக்ஸ் நழுவப்பட்டுதானா, அதனாலதான் இதுல இருந்து ட்ரை பண்ணக்கூடாது. செப்பரேட்டா ஸ்பெஷல்லா ஏதான ஒரு மூர்த்தி சரண்டரன்ஸ் அப்படியே கிடக்கிறது, இல்ல அந்த நாமஜபத்துல கிடக்கிறது. பைத்தியக்காரத்தனமா கூட கடங்க, அதுதான் அங்க அடியார்கள் அப்படித்தான், அடியார்கள் சகலமான பேர்களும் அப்படித்தான். நம்பிக்கை, சிம்பிளே நம்பிக்கை, நம்பிக்கைன்ற வார்த்தை கம்மி, நம்பிக்கை, சமர்ப்பணம், அர்ப்பணம், தியாகம், எல்லா வார்த்தையும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல? அந்த ஏன்னா இந்த ஏரியாவே கிடையாது. அதனாலதான் எடுத்துட்டு சார், அறிவும் அறியாமையும் அற்றது அறிவாமை. அதனால வேக்கிங் ஸ்டேட் ப்ராஜெக்டா மாத்தவே கூடாது, இதை வேக்கிங் ஸ்டேட்டே சுருட்டி அதுல போடணும், சுருட்டி நெருப்புக்குள்ள போடுற மாதிரி. இந்த போகி பண்டிகைக்கு எல்லாத்தையும் குப்பை சத்த எல்லாத்தையும் போடுறோம்ல, பார்த்துட்டா இருக்கும்,
அப்பதான் உங்களுடைய தனித்தனி புத்தகம் படிக்கிறது, தனித்தனி பிரசாதகம் பண்றது, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இவர் பெட்டரா சொல்லுவாரு, அவர் பெட்டரா சொல்லுவாரா, எவர் பெட்டரா சொல்றாரு. பட் நீ தேடுறவனே பயங்கர பொய் தேடுறவன், இன்னும் வந்து பொய் அனுப்பி இருக்கிறான். தேடுறதுனாலயே அது மெய்யா இருக்கு இல்ல, நீ வேற கடையில நன்னா இருக்க மாதிரி அப்படி எல்லாம் உன ஏன்னா நீ தேடுறவன் பயங்கர பொய்யன். ஆனா அறிவு அறியாம இதை மாட்டின்னு சிக்கிண்டு இதை விட இது பெட்டரா இருக்கும்னு கிரேட் பண்ணிட்டு இருக்கான். இப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எந்த கிரேடேஷனுக்குள்ள அடங்காது அது. அது ஒரு ஆப்ஜெக்டாவே வந்து நிக்காது, உன் மனத்துக்கு வந்து நிக்காது, உன் புத்திக்கு வந்து நிக்காது. கோர்ஸா நீ அட்டெண்டே பண்ண முடியாது. இட்ஸ் நாட் எ கோர்ஸ். பேக்கிங் ஸ்டேட் ஒரு கோர்ஸ் கிடையாது, அகாடமிக்கல் கோர்ஸே கிடையாது. இதுதான் அவனுடைய லட்சணம். இந்த லட்சணத்தை தான் விளக்கிறார். அறிவும் அறியாமையும் அற்றது இதுவே கிடையாது, அதுதான் அறிவாமை. அறிஞ்சேன்னா அது உண்மை அறிவாது. ஏதோ அறிஞ்சேன் கிழிஞ்சேன், நீங்க சொல்றதை எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா வேக்கிங் ஸ்டேட்டுக்குள்ள இன்னொரு கன்க்ளூஷன் நீ டிரா பண்ணிட்ட. உன்னோட ஈகோ கன்க்ளூஷனாவே இருக்கு, நிறைய ஃபைல்ஸ் நீ ஓபன் பண்ணிருக்குது. ஜென்னல் எல்லாம் நிறைய, அந்த கவுன்சில் எல்லாம் நிறைய ரிடல்ஸ் மாதிரி பசில் மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஒரு மாஸ்டர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. மாஸ்டர்னால உணர்ந்தவர், தன்னை உணர்ந்தவர், இந்த தன்னை உணர்ந்தவர். அவர்கிட்ட போய் ஒரு கேட்கறான், ஒரு பிக்ஷு கேட்கறான். சீக்கிரம் அவன் தன்னை நினைச்சிட்டு இருக்கான். வாட் ஆர் யூ திங்கிங் மாஸ்டர்ன்றான், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்றான். நான் வந்து ஐ எம் திங்கிங் அபவுட் தட் விச் டஸ் நாட் திங்க் அப்படின்ற. எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், எது யோசிக்காதோ என்கிட்ட அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் யோசிச்சுதானா என்ன பதில் அப்படிதான் அவர் சொன்னாரு. ஐ ஆம் திங்கிங் அபவுட் தட் விச் டஸ் நாட் திங்க் அப்படின்னா. திருப்பி என்னவோ அந்த மீடியத்தை யூஸ் பண்ற மாதிரி அவர் சொன்னார். திங்கிங் யூஸ் பண்ணி திங்க் பண்ணாததை தன்கிட்ட பாக்குற மாதிரி இருக்கிறதே திங்கிங் தானே அப்படின்ற மாதிரி பதில் சொன்னார். பட் ஹவு அப்படின்னா, பை நாட் திங்கிங். பை நாட் திங்கிங், நாட் திங்கிங், நான் டூயிங். எல்லாத்துக்கு முன்னாடி நான் வரும். என்ன எல்லாம் டூயர்ஸ், டூயிங்கே கிடையாது. அதான் அறியும் அதுன்னா டு நோன் அர்த்தம். யூ திங்க் you are knowing it, you are using a process called your being is the processor. நீங்கன்றத இல்ல அறிபவன், புரியுதா? அறிபவனை வச்சு அப்படியே அறிய பாக்குறீங்கனாலே அது உண்மை அறிவாகாது. புரிச்சுட்டாரு? ஜென் மாஸ்டர் மாதிரி தான் சொல்றேன், அறியும் அது உண்மை அறிவாகாது. ஏன்னா எல்லா அறிவு அறிதல் அறியாமை இங்கேயே கிடையாது. என்னவோ அறியாத பொருள் மாதிரியும் இப்படி அப்படி அறியா மாதிரியும் கிடையாது. டைம் வருது, நீ இருக்க அறிபவன் பெரிய படங்கள் அறியும் அது உண்மை அறிவாகாது. அப்புறம் அதோட லட்சணம் சொல்றாரு, அறிதற்கு துணோ அறிவித்தற்கு, புரியுதா? மேட் நோன், புரியுதா? பீங் மேட் நோன், அதாவது அப்படி வந்து ஒரு காட்சி பொருளா அப்படி நிக்கிறதுக்கு, அறிவதற்கு நீயா தெரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்லாட்டி அதுவே ஒரு காட்சி பொருளா நிக்கிறதுக்கோ, அதாவது உன் உடம்பு மனம் சம்பந்தப்பட்டதுதான் காட்சி பொருள். கரெக்டா? மனத்தால பார்க்கலாம், கண்ணால பார்க்கலாம், அஞ்சு புலன்களால பஞ்ச விஷயங்களை அனுபவிக்கலாம், இல்லாட்டி மனத்தால உள்ள காட்சி பொருளாக பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டு நிலைகள், அறிதற்கு துணோ இல்லாட்டி காட்சி பொருளாக அறிவிக்கப்படுவதற்கு அந்நியமே இல்லாமல் அது இருக்கு அவிழ்வதால். புரியுதா? எது ஆழ்ந்த வரப்போம், தான் என்பது அறிவாகும், பால் இல்லது. புரியுதா? அது எப்படி இருக்கும்னா அப்படின்னு மூன்றாம் நிலை மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அறிவிக்கப்படுதல் அது. புரியுதா? இங்க வாயன் வெள்ள வாயன் மூன்றாம் பிறை மூன்றாம் பிறை எடுத்து வச்சுக்கோங்க.
உண்டாமலேயே கரெக்டா பாப்போம் பாக்குறீங்க. அந்த மாதிரி இருக்குன்னு ஒரு அறிவிடு பொருளா அதை மாத்த முடியாது. அறிபவனா நீ இருந்து கரெக்டா நான் பார்த்துட்டே இருக்கேன், ஆன்ம பொருளை பார்த்துட்டே இருக்கேன். புரியுதா? துணோ அறிதற்கு அறிவித்தற்கு இந்த மாதிரிலாம் தனியா உன்னாலும் விட்டு வைக்காது. நீ போகணும், ஒழியணும். நீ எப்படியோ தொட்டி நிக்கிற, மூன்றாம் பேர் வெளியா பாக்குறா நான் நிக்கிறேன், இல்லாட்டி நீயே உள்ளுக்குள்ள என்னமோ இதுதான் ஆன்ம பொருள். நிறைய பேர் இத நிறைய தப்பு பண்ணுவாங்க, என்னென்னோ பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த பரம ஞானம் அது, அதுக்குள்ள தாண்டி எல்லாம் கூட்டம் கும்பாவா எல்லாம் சேர்த்துருவாங்க. இதுதான் வழிபூரன்னு விடுவாங்க. கொடுமையா போய் முடியும். ஏன்னா இப்ப இரட்டைகள் முப்படிகள பெருக்கின ஆட்டமா போய் முடியும். பகவான் இங்க கிளீனா சொல்றாரு, அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் இல்லாமல் அது இருக்கு, அவிழ்ந்து கிடக்குன்ற சொச்சமா இருக்குன்ற. தான் என்பது அறிவாகும், பியூர் சித் இன்டெலிஜென்ஸ். உடன்குறி இல்லாத பாகுபாடுகள் இல்ல பார்ப்பவன் தேடுபவன் இப்படிலாம் ஒண்ணுமே மாறாது. அதுவேதான், அது கண்ணியமா எதுக்கு இருக்க முடியாது. பார்ப்பவன் பார்ப்பவனுடைய தாக்கம் தம்மி அது, பார்ப்பவன் அது, சகல லோகங்களுக்கும் கண் அது, சகல லோகங்களுக்கும் காது, இன்னும் புலன்கள் கோடிக்கணக்கான புலன்கள் இருக்கு. அதனாலதான் வர்ணிக்க முடியாம வர்ணிக்கிறாங்க. விஷ்ணு சகசிரநாமத்திலையும் எல்லாத்துலயும் வர்ணிக்கிறாங்க. வித விதமா சொல்ற பேக்கிங் ஸ்டேட்ல விவேகத்தை சேர்க்கறதுக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில. ஏன் அவ்வளோ? ஏன்னா எல்லா இடத்துலயும் டிராப் இருக்கு. ஏன்னா மனம் உடல் எல்லாமே டிராப், உலகம் எல்லாமே டிராப். எல்லாமே சத்தியமா இங்க இருந்து இருக்கும் பொழுது நீங்க ஒரு இதுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஒரு ஸ்டேஜ நீங்க எப்படி இது பண்ணுவீங்க, கன்சீவ் பண்ணுவீங்க? ஆனா அதுவாகவே ஆயிட்டாங்க அவங்க, அதுவாகவே ஆயிட்டு அதுவாகவே வாழ்ந்துட்டு அந்த சன்னிதிக்கு போனாலே மனமே இல்லாம நம்ம உட்காருவோம். ஏன்னா வாசனைகள், அனாதிகால வாசனைகள், பழக்க வழக்கங்கள், அதனாலதான் கன்ஃபியூஷன் இமீடியட்ட முடிச்சுட்டே நினைச்சிருக்க முடிச்சிருக்க மாட்டேன். அறிந்தேன்னு சொன்னாலும் பைத்தி கத்தணும், அறியல அறியலேன்னு சொன்னாலும் பைத்தி கத்தணும். இது பேச்சு மூச்சுக்களை தாண்டி, உடல் உணர்ச்சிகளை தாண்டி, பஞ்ச விஷயங்களை தாண்டின ஒரு விஷயம். ஆனா சீக்கிரம் வசப்படும். எப்படின்னா ட்ரஸ்ட் மூலமா வாசப்படும். கோவில் மாதிரி உருவாக்கணும் உள்ள. நீங்க மத்தனா இருப்பீங்க, உங்களுடைய குழப்பங்கள், உங்களுடைய கலவங்கள், உங்களுடைய விழிப்புணர்வு, அத்தனை உணர்ச்சிகள், எண்ணங்கள், அனுபவங்கள் இதுலதான் அல்லாடிட்டு இருப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சன்னிதானம் மாதிரி உருவாக்கி வச்சிடணும். சரண்டரன்ஸ் அங்க நடந்துட்டே இருக்கணும். அர்ப்பணித்தல், 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 எல்லா குழப்பத்தையும் அங்க அர்ப்பணித்தல், எல்லாத்துக்கும் அதோட பேசுதல், எல்லாம் அது 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 பகுதி காத்தம் உச்சத்துக்கு போகும். நீங்க எல்லா சினிமாவும் பாருங்களேன், எல்லா அடியார்களுடைய வாழ்க்கையும் பாருங்களேன். இந்த சாந்த சக்குபாயில வந்து அந்த கோவிலுக்கு அனுப்ப மாட்டேன்னு பண்டவிபுரம் பாண்டுரங்கன் கோவிலுக்கு, அவங்க சாதாரணமான ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி, மாமியாரனோட குடும்பம் உச்சமா இருக்கும். புளிய விழாராலேயே பப்ளிக்ல எடுத்து அடிப்பாங்க. அவங்க போற சத்சங்கம் போனா அவங்களுக்கு கோவம் வந்துடும், கண்டபடி ஏச்சு பேச்சு வரும். ஆனா இவங்க வந்து பார்த்தால விழிக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்க போறது வரைக்கும் அந்த பாவம் வந்து தான் ஒண்ணுமே கிடையாது, இந்த உலகம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா வீட்டுல வந்து அவ்வளவு பணிவு, கணவனுக்கு பணிவு, மாமியாருக்கு பணிவு, அப்படியே நேர எட்டி உதைப்பாங்க மாறல அவங்க மாமியார். பப்ளிக்ல அடிப்பாங்க, அதாவது சொல்லனா துயரம். பட் அது எல்லாமே அதை நான் பண்ணிடுறேன் பண்ணிடுறேன்னு இன்னும் அந்த வேலைகளெல்லாம் பணிஞ்சு பணிஞ்சுதான் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா கூட வந்து இதெல்லாமே இங்க படுற அளவுகளை அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு வந்து அங்க உள்ள சன்னிதானத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. புரியுதா? அங்க வாழ்றதுதாங்க முக்கியம். இங்க படுற கஷ்டம் இல்லாட்டி லாபம், லாபம் கொடுமையான கொடுமை. புரியுதா? பிளஷர் எல்லாமே கொடுமை. ஆனா இங்க படுற கஷ்டம் வந்து தெரியவே தெரியாம போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அங்கதான் இருக்கும். சந்நிதியை உருவாக்கி வைக்கணும், அதுல சுழட்டி அடிக்கும். உங்களுக்கு ட்ரஸ்ட் ஏறி 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 நீங்க ஏதோ ஒரு சுவாமிய எல்லாத்துக்கும் அவரோட பேசிட்டு பேசி சொல்யூஷன் கேட்கல. நீ உட்கார்ந்தானே இருக்கே, ஏன்னா ஆழ்ந்தவருக்கும் அப்படிதானே இருக்கு. பரம நிம்மதியா இருக்கு இல்லையே. எந்த இப்பேற்பட்டவனுக்கும்
தரம் அடைக்கலமா இருக்கா இல்லையா? வியாதியில அப்படி இருக்கிறவனுக்கும் எப்ப பாரு அழகா குழந்தைக்கும் கூட கொஞ்ச நேரம் தூங்கினா அதுக்கு அமைதி, மத்தவங்களுக்கு அமைதி இல்ல. அந்த மாதிரி இருக்கிற அந்த இதை வந்து அவங்க வந்து அப்படியே அதாவது உருவாக்கி அதுவாக இருக்காங்க. சதா அந்த வேலைகள்லாம் கூட வந்து வேலையாவே தெரியாது. ஏன்னா வந்து இருக்கிறது அவர் ஒத்த தானே, நானே இல்லாதப்போ இது எப்படி எனக்கு வேலையாகும்? நான் இல்லைன்னா என்ன, அந்த ரோல் இல்ல, மருமக ரோல் இல்ல, மாமியார் இல்ல, எல்லா தேவஸ்வரூபங்கள் அவங்களுக்கு தெரியல. எனக்கு வந்து இது உள்ள சாமி மத்தம்தான் இருக்கான்னு தெரியுது. அப்படின்னும் போது என்ன என்ன ஆகும், அவங்க கஷ்டப்படுத்தினாலும் கஷ்டமா தெரியாது. அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் வந்து செட் ஆயிடும். பாவம் இல்லாது அங்க இருக்கிற நம்பிக்கை அது எந்த அளவுக்கு போகுதுன்னா, அவரு கிருஷ்ணரே வந்துடுறாரு நேரம், கிருஷ்ணரே வந்து அவங்க மாதிரி வேஷம் குடைஞ்சிட்டு கட்டி போட்டிருப்பாங்க. அந்த கட்டுக்கு ஆட்பட்ட மாதிரி இருந்து இவங்களை அனுபவிப்பார், அனுப்பியே வைப்பார். இவங்க போவாங்க, போய் அங்க போய் உயிரை கூட விட்டுருவாங்க. சந்நிதியில ஏதாவது போடுங்கோ பாண்டரங்கனுக்கு அப்படின்னா, இதை விட உயர்ந்த பொருள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தான் சுவாமியாவே தான் இருக்காங்க. அப்போ கூட சொல்லுவாங்க அவங்க, பரந்தாமா ஜெகநாதா, இந்த நான் இந்த இந்த பிறவி எடுத்து உன்னை ஸ்மரிச்சு நான் அடைஞ்ச இன்பங்கள் கோடி கோடி, அதுல ஒரு மடங்கு இங்க யாராவது அனுபவிச்சிருப்பாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், நீயாவே நான் ஆயிட்டேன் ட்ரஸ்ட்ல கரெக்டா. இதை விட பவித்திரமான பொருள் எதை கொடுக்க முடியும்? இந்த உயிரை கொடுத்துடும் சேதப்படுவான், அந்த சன்னிதியில சேர்த்துப்படுவான். கூட அழிஞ்சு போனவங்க எல்லாம் கலவரமாயி கொண்டு போய் எரிச்சிருவாங்க பாடிய. அப்போ நான் இவர் போய் சொல்லுவார், கருடாழ்வார் போய் சொல்வார், கருடன் போய் சொல்வார், இந்த மாதிரி சுவாமியாக நடிச்சுட்டு இருக்காரு, அவர் திரும்பி வர முடியாது. ஏன்னா அந்த அம்மா செத்து போயிட்டாங்க, பர்ன்ட் ஆஷஸ் எரிச்சாச்சு அப்படின்னு யாருக்கிட்ட ருக்மிணி கிட்ட போய் சொல்லுவாங்க. இதெல்லாமே எல்லாமே முடிக்கப்பட்ட விஷயங்கள், புரியுதா? இந்த மாதிரி ட்ரஸ்டா ஞானமா இருக்கிறது கூட முடிக்கப்பட்ட விஷயம், அதுல நடக்கிற நம்மளுக்கு தான் அற்புதங்கள். ஆனா அந்த அந்த ரெல்முள்ள இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அதிசயமே கிடையாது. ஒரு சக்கு பைக்கு அது அதிசயமே கிடையாது. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல பிறந்தவனா இறந்தவனா பகவான் தானே இருக்கான் அர்த்தம். அப்படின்னா ட்ரஸ்ட் தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? எல்லாம் எல்லாரோட உயிரியும் தாங்கிட்டு இருக்கு அந்த ட்ரஸ்ட், நம்பிக்கை மையம் தானே, அதுவே ஒரு பொருளா இல்ல வச்சுட்டு இருக்கு. அதனால இப்ப என்ன பண்ணுவாங்க, ருக்மிணி திருப்பி வருவாங்க. என்ன மத்தவங்களுக்கு உணர்த்தணும், அந்த உலகத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு உணர்த்தணும்னு நாலு நாள் கழிச்சு அந்த ஆஷஸ்ல இருந்து திருப்பி அவங்கள உயிர் பிழைக்க வச்சு இதுக்குள்ள இந்த நியூஸ் வந்து இங்க வந்துடும். நாலு நாளோ பத்து நாளோ, பத்து நாள் கழிச்சு அந்த நகைகள் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இவங்களை அடிஷன் பண்ணவங்க இந்த மாதிரி அவங்களோட நகைகள் இறந்து போயிட்டாங்க, எரிச்சுட்டு வந்துட்டோம், அஸ்தின்னு வர அஸ்தியை வேற கொடுப்பாங்க. அதுக்குள்ள இந்த கிருஷ்ணரா இருக்கிறவர் வந்து அப்படியே அந்த கேரக்டராகவே எல்லா வேலைகளையும் பண்ணுவார். ஏன்னா பெரிய அவதாரமே எங்க வந்து அந்த ஆளா வந்திருக்கிறதுனால என்னாகும், இவங்கெல்லாம் மயங்கி மயங்கி ஆட்படுவாங்க. சாதாரண மனங்கள் எல்லாத்தையும் சர்வசாதாரணமா நீங்க வந்து இதுக்கே கொண்டு வந்துடலாம். நீங்க மொத்தம் இந்த இதெல்லாம் நம்பிக்கை மயமா வாழ ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், வீக்கர் வீக்குன்னு சொல்ல, உங்களை எதிர்க்கிறவங்க இது பண்றவங்க அதெல்லாம் லைன்ல வந்து உழுந்துட்டே இருக்கும், எதுவுமே தடையா இருக்காது. ஏன்னா நீங்க பண்ணல, உங்களுடைய ட்ரஸ்ட் வந்து அங்க போய் அப்படி வந்து என்ன மாற்றம்னே தெரியாம அவங்களை மாற்றம் கொண்டு வரும். அதுதான் இதனுடைய அற்புதம். இந்த சாதகங்களுடைய அற்புதம் என்ன, விஞ்ஞானமா ஒரு ஒரு சைடு வந்து ட்ரஸ்ட வளர்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா அப்படி அபரிமிதமா இருக்குது அதுதான். அதனாலதான் இந்த பாட்டுல என்ன சொல்றார், அறிவதற்கு அறிவித்திற்கு அந்நியன் என்றாய் அவிழ்வதால் தான் என்பது அறிவாகும். பாழ் இல்ல, அது இருட்டு கிடையாது, டம்மி பிராக்டிஸ் கிடையாது. அத பண்ணிட்டு உங்க பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும், உங்க பீயிங் வந்து அவுட் ஆஃப் அதாவது வேக்கிங் ஸ்டேட்டை விட்டு நடந்து போயிருக்கும் ஹையர் பிளேனுக்கு, புரியுதா? ஹோல் லிஃப்ட் கொடுக்குறீங்க. இந்த நம்பிக்கையோட நீங்க ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு எந்த ஜாப் வேணா பண்ணுங்களேன், கிளாரிட்டியினோட உச்சம் இருக்கும் உங்ககிட்ட. கிளாரிட்டின்றது வந்து ஒரு குறி குணம் குறியற்ற ஒரு தெளிவு,
அதுல இருந்து எதுக்கு வேணா ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஞானம்ன்றது எல்லாம் சர்வஜ்ஞத்துவம், எல்லாம் அறிந்த தன்மை. ஏன்னா அந்த இதுதானே அந்த பொருளா எல்லாம் மாறிட்டு இருக்கோம். அந்த பொருளுக்கு நடுவுலதான் இவங்க ஈஸ்வராதிகள்லாம் வந்து லீலையெல்லாம் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்தே ஆகணும், இன்டர்ஃபியர் பண்ணி ஆகணும். உலகத்தினுடைய எந்திரகதியா இருக்கிறதெல்லாம் மாத்தணும். அதெல்லாம் செத்தவள குழைக்க வைக்கிறா. ருக்மிணியே வந்து உயிரை கொடுத்து வாழ நிப்போம், உங்க வீட்டுக்கு போகணும். அதுக்குள்ள 10 நாட்குள்ள அங்க எல்லா மாமியார்ல இருந்து எல்லாம் நல்லவங்க. ஏன்னா வந்திருக்கு கிருஷ்ணர் இல்லையா, சக்குபாயா இருக்குது. அதே மாதிரி கடைசியா அந்த சீன் இவங்க வரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு குடத்தை எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு போன மாதிரி இருக்கும். ஆனா வர்றது வந்து இவ எடுத்துட்டு வருவா செத்து போய் வந்த சக்கு. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து நகைகள் எல்லாம் கொடுத்து செத்துக்கிட்டா செத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த வீட்டுல ஏற்கனவே அந்த கிருஷ்ணர் தான் இருந்திருக்காரு. படம் போட அப்பதான் தண்ணி எடுக்க போயிருக்கா, நீங்களாம் செத்து போயிட்டான்னு சொல்றீங்கன்னா ஒரே குழப்பம் அங்க இதுவாகும். அப்புறம் வந்து நிஜமான சக்குக்கு தெரியும் இல்லையா, அவரும் வருவார். கிருஷ்ணரும் வந்து அதே சக்கு பாய், அதுக்கு வந்து பரமாத்மா நீங்க எல்லாம் வேற யாரா இருக்க முடியும் அப்படின்னு ஒன்னு அந்த மாதிரி போய் முடிக்கிறாங்க. பட் இதெல்லாம் நடந்த நிகழ்வு, நடந்த நிகழ்வு. இங்க அங்க மூவ் பண்றது என்னன்னா, அவங்க அன்றாட வாழ்க்கையில அணு க்ஷணமும் ஒவ்வொரு க்ஷணமும் வந்து அதுலயே தான் இங்க வந்ததே கிடையாது. இங்க டிசெண்ட் ஆகுதே கிடையாது. ஒரு சீன்ல இவளுக்கு சூடு வைக்கணும், இவ வந்து ஓயாம சச்சங்கம் போறா அங்க போறான்னு சொல்லிட்டு சூடு வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஆண்டையான விட்டு கையை பிடிச்சிக்க சொல்லுவாங்க. கையை பிடிச்சிக்கும் போது அவங்களும் சூடு போட்டு மாமியா, ஐயோ எங்கையில போட்டியமா எங்கையில போட்டியாங்க அவங்க போறான். அப்ப கூட அவனு சொல்ல இந்த இதை சொல்லு, இந்த மந்திரத்தை சொல்லு. ஏன்னா சார்ஜ் உள்ள அப்படியே அதுவாவே இருக்காங்க. அவங்க குரு ஏத்தி 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 ட்ரஸ்ட் மயமா இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த கிரேஸ்ஃபுல்லா நினைச்சாங்கன்னா கூட போறோம். இதை சொல்லிட்டே இருந்தோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை சொல்லும் போதே பாண்டுரங்கா பாண்டுரங்கான்னு சொல்லும் போதே ஊண்டே மறைஞ்சு போயிடும். ஏன்னா இங்க வந்து சதா வந்து இதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம பிஸியா இருக்கோம் இங்க வேகிங் ஸ்ட்ரீட்ல, அடிச்சுக்கிறோம் ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும், உலகத்துக்கு அணிக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் வேட்டையாடுறதுக்கும் ட்ரஸ்ட் இல்லை, சோலே இல்லை. இதுக்கு இதுக்குள்ள நுழைஞ்சாதான் சோல். சோல்னா என்ன? ஆன்மா உருவாக்கப்படும். இல்லாட்டி குபதொட்டி கிரீடும் பொறாமையும் போட்டியும் உன்னை விட்டேனா பாருன்ற தன்மையும் மாத்தி 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 எல்லாத்துக்கும் ஏக்கமும் பதவி பணம் புகழ் இமேஜஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் இது உருந்து போயிடும். இது பாழான இடம்ல வேஸ்ட் பண்ணாதே, விவேகமாக வாழு. பாழில்லை அறிதற்கு அறிவித்தற்கு அந்நியம் இல்லாத பொருளா அது சுவச்சமா இருப்பதால் அறிவே அறிவு சுரூபமே நம்பு. விவேகமாக ஒவ்வொரு க்ஷணத்தையும் உணர்ச்சிகள்லையும் ஞாபகங்கள்லையும் அனுபவங்கள்லையும் கையில் இருக்கிறவன் எல்லாம் நான் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணல் இப்படின்னு என்னென்னவோ மாறிட்டே இருக்கும். பேச போறது இல்ல, மனம் இதுல எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படியே போயிட்டு வந்துருக்கோம். என்னுடையன்னு சொல்லும் போது அவனுடைய அவளுடைய எல்லாம் கம்பேரிசன்ல அப்படியே வந்துட்டு இருக்கோம். புரியுதா? என்ன போய் கெட்ட நடவடிக்கையில் ஈடுபடலாமான்னு போ, எப்படின்னு போ, இந்த இடத்துக்கே நுழையாத பாபான்னு இதுக்கு வந்துடும். அது அவித்த அப்பேற்பட்ட பேரறிவு அவ்வளவு பவர். ஏன்னா ஆழ்ந்த வருடத்துல சர்வ பிரபஞ்சத்தையும் 750 கோடி மக்களும் அந்தமா போ, இந்த 750 கோடி மக்களிடம் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடியாவது தூங்கிட்டு இருக்க போறாங்க. இருட்டா இருக்க போறது இந்த பூமியில அத்தனை பேருனுடைய உயிரும் இருந்துட்டு திருப்பி அவங்கவங்க அவங்கவுங்களா எழுந்துட்டு அத்தனை உணர்ச்சிகள்லையும் நுழைய போறாங்க. அத்தனை காலங்களுமாவும் இருக்கிற அந்த பொருளுக்கு இவங்களான காலங்களா நினைச்சிட்டு இருக்காங்க. அது காலமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சகஜமா இந்த பாயிண்ட்ல இருக்கு. இது அறிவான பொருள். வாழ் இல்ல நம்பு, அத அறியத்துக்கு விவேகமா வாழ் அப்படின்னு முடிச்சுப்போம்.